சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இரண்டு பைக்குகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏற்காடு ஜெரினாக்காடு பகுதியில் இரவு நேரத்தில் எதிரெதிரே வந்த இரு பைக்குகள் மோதி விபத்துக்குள்ளானது. இரு பைக்குகளும் சாலையில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஸ்பிளெண்டர் பைக்கில் வந்த மூன்று பேரும் டியூக் பைக்கில் இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டனர். நல்வாய்ப்பாக யாருக்கும் பெரிய அளவில் பாதிப்பில்லை. இரு பைக்குகளில் வந்த ஐந்து பேரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டப மீனவர்கள் ஒன்பது பேர் விடுதலை செய்யப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த மாதம் 25ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் இரண்டு படகுடன் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் ஒன்பது பேரும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஒன்பது பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலை செய்யப்பட்ட ஒன்பது மீனவர்களும் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.